திருகோணமலை தம்பலகாமத்தில் உள்ள பிரதேச வைத்தியசாலையில் இன்று தீப்பெரம்பல் ஏற்பட்டுள்ளது வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மருந்தகம் என்பன தீப்பெற்றி எரிந்து முழுமையாக சாம்பலாகியுள்ளது இன்று காலை ஆறு மணி அளவில் வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்தே வைத்தியசாலை தீப்பெற்றியதாகவும் அயலவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாத பொழுதும் வைத்தியசாலையின் அநேக பகுதிகள் எரிந்து நாசமாகியுள்ளன இந்த அனர்த்தத்திற்கு கேஸ் சிலிண்டர் வடிப்பு அல்லது மின்னொழுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது எனினும் இதுவரை உண்மையான காரணங்களவையும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த அனர்த்தம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்